அதுக்கப்புறம் கலைகள் அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு மனசை தேத்திக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அது யாராருக்கு என்னென்ன தகுதி இருக்குதோ அங்க வந்து அங்கங்க போய் போய் ஆற்றல் விரயம் பண்ணிட்டு வராங்க. பயிற்சி கத்துக்கிட்டு வரல, வேற வேற சென்டர்கள் எல்லாம் அங்க எங்க போயிட்டு அவங்க வந்து ஆற்றல் விரயம் பண்ணிட்டு தான் வராங்க. புரிஞ்சுதா? போயிட்டு அங்க போய் மலை ஏற அந்த கிரி வளர்த்துற அங்க போயிட்டு வர அந்த அந்த நாட்டுல போய் அங்க இருக்கிற சாமி கும்பிட்டு வந்தாதான் வரும். இதெல்லாம் போய் போய் ஆற்றல் விரயம் பண்ணிட்டு வராங்க. எனர்ஜி சேர்த்தவெல்லாம் இல்லை. பிரம்மசரீரத்தில் இருக்கும் போது இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா அது பயிற்சி. பிரம்மசரீரத்தில் இல்லாம நீங்க எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் எனர்ஜி வேஸ்ட். வாழ்க வளமுடன். செல்பசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வெற்றிகரமாக 144 நாட்கள் பிரம்மச்சரிய சேலஞ்சில 23வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நிறைய சகோதரர்கள் அனுபவங்களை எல்லாம் எனக்கு மெயில் அனுப்பியிருக்கீங்க. சிலர் பலருமே வந்து பாத்தீங்கன்னா, ஆனா வீடியோல படிக்காதீங்க, எனக்கு இப்படியே பதில் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நான் நீங்க படிக்க சொல்லி அனுப்புனா கூட உங்களுடைய பெயரெல்லாம் நான் குறிப்பிட்ட மாட்டேன் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பர்சனல் இருக்கும். 4 பேர் 4 விதமா அடுத்தவங்கிட்ட பார்வைக்காகவே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால பல தயக்கங்கள் இருக்கும். ஸோ அதனால உங்கள் பிரைவசி வந்து வெளிப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சகோதரர்களின் கேள்வி பதில் வந்து வேக வேகமா பாத்திரலாங்க. நான் 41 நாள் பிரம்மச்சரியத்துல வந்துட்டு இருக்கேன். சிறுநீர் கழிக்கும் போது அதில் விந்து வெளியேறுகிறது, எவ்வாறு தடுப்பது? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நம்ம டேங்க் வந்து நம்ம ஒரு அணையில லீக்கேஜ் இருக்கு, தண்ணி டேங்க்ல லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா அணையில லீக்கேஜ் இருந்தா அதை எப்படி நம்ம அடைக்க முடியும்? முதல்ல அங்க வந்து நீர் வந்து சேகரமாகி தண்ணி இருந்தா தானே லீக்கேஜ் ஆகுது. முதல்ல தண்ணி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல நம்முடைய விந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய லஸ்ட் காரணத்தினால உற்பத்தி ஆகுது. நம்முடைய எண்ணங்கள் வந்து இந்த ஆபாச விஷயங்கள் பற்றியோ இல்ல எதிர்பாலினத்தவரை பற்றியோ நம்ம சிந்திக்கும் போது உள்ள இருக்கிற அந்த அந்த லஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விந்து சக்தியாக உயிரணுக்களை மாற்றமடைய வச்சிருது. அப்போ முதல்ல நீங்க தப்பிக்க வேண்டிய விஷயம், உங்க மனசை தூய்மையா வச்சுக்கணும். முத்திரை பதித்தல் அடிக்கடி சொல்லி மனசுல ஏதோ ஒன்று வரதான் செய்யும். ஆனா மனசை தூய்மை பண்ணிக்கிறதுக்கு முத்திரை பதித்தல் சொல்றது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தவம் பண்றது, இது போல ஆற்றலை முதலில் விந்து சக்தியாக மாறாது தடுப்பதற்கான முயற்சிகள் செய்யணும். அது ஒரு ஸ்டேஜ். அடுத்ததாக அதற்கு முந்தையதான் இன்னொரு ஸ்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, தண்ணி கொஞ்சம் லீக் ஆகத்தான் செய்யுது, என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த தண்ணீரை உறிந்து கொள்ளுவதற்கான பயனுள்ள மரங்களை நட்டு வைப்பது. என்ன பண்றது? உங்களுடைய வேலைகள்ல கவனம் பண்றது, உங்களுடைய கவனம் வந்து ப்ரொடக்டிவிட்டியில கான்சென்ட்ரேட் பண்றது. ஸோ அது போல மடைமாற்றம் செய்யறது, விந்துஜயம் பயிற்சியை எல்லாம் ஆழ்ந்து செய்யறது. இது போல நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா லீக்கேஜ் அடைஞ்சிருமானா? அடைஞ்சிடும். உடலுக்குள்ளேயே மருத்துவர் இருக்காரு, உடம்பே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதற்கான வாய்ப்பை மட்டும் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? வாழ்க வளமுடன். கொஞ்ச நாள் போனா தானே சரியாயிரு. சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, ஆனா திருமூலர் பத்தி லைஃப் ஹிஸ்டரி பத்தி வீடியோ சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, நான் எப்பவுமே வந்து இந்த கதைகள் கட்டுக்கதைகள் அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கற்பனை பண்ணி கதைகள் சொல்லிடலாம். சரிங்களா? நம்மளே நிறைய கதைகள் சொல்லியிருப்போம் கலந்து கலந்து. அது மாதிரி கதைகள் எல்லாம் பெருசா நம்பாதீங்க. திருமூலர் அப்படின்னா திருனா இறைவன், மூலன்னா யாரு? இறைநிலையிலிருந்து இறைவன் இறைவனாகலே எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருவள்ளுவர் அப்படின்னாலும் அப்படிதான். அகத்தியர் அப்படின்னா அகத்தி ஈசன், அகத்தி ஈசன் அப்படின்னா அகத்தில் இருந்து ஈசனால் சொல்லப்பட்ட விஷயங்கள்னு எடுத்துக்கலாம். அகத்தியர்ங்கிற பேர்ல பலர் எழுதியிருக்காங்க ஆச்சுங்களா. அதனால ஆனா நம்ம என்ன நினைக்க, நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, நம்ம சென்னை போறோம், சென்னை போறதுக்கான போர்டு இருக்கு, அந்த நேம் பலகையை பத்தி கதை சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. நான் நேம் பலகையெல்லாம் பார்க்காதீங்க. இவரு தான் இவர் எப்படி வாழ்ந்தாரு, அவர் எப்படி பண்ணாரு, இவர் எப்படி பண்ணாரு, அதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. திருமூலரை பற்றி நீங்க உண்மையிலேயே தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் திருமந்திரத்தை எடுத்து படியுங்க. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு அத்தனை ரகசியங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? திருவள்ளுவரை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா அவங்க எழுதுனா, ஏன்னா அது அவங்களால எழுதப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? இந்த கதைகள்லாம் சுற்றி இருப்பவர்கள் வேற வேற விதமா எல்லாம் சொல்லுவாங்க, விதவிதமான கதைகள் எல்லாம் வந்துடும் ஆச்சுங்களா. ஸோ அந்த கதை கற்பனைகள்லாம் வந்து ஒரு பக்தி மார்க்கத்துக்குள்ள ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்குமே ஒழிய, உண்மையிலேயே நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுடைய உயிர் அதை விரும்புதுன்னா அவங்களா சொன்ன விஷயத்த நேரடியா, இந்த ஒளிவு மறைவுகள் இல்லாத திருமந்திரம், இது போல முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் நேரவே எடுத்து நீங்க பாருங்க.
நீங்களே பார்க்கலாம்ல, ரொம்ப எளிமைதானே. அப்புறம் நம்ம சேனல்ல பூரா திருமந்திரத்தில் நம்ம பயிற்சிகள் முழுக்க முழுக்க திருமந்திரத்தால் திருமூலரால் சொல்லப்பட்டவைதான். நம்ம வேணும்னா அதை தற்காலத்துல வேற வேற குருமார்கள் அதை வந்து சொல்லியிருக்கலாம், அதை நம்ம கோடிட்டு காட்டியிருப்போம். இருந்தாலுமே அந்த பயிற்சிகள் எல்லாமே திருமந்திரத்துக்குள்ளதான் இருக்குது ஆச்சுங்களா. என்ன அதை இந்த பயிற்சிகள் நம்ம இந்த குருமார்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடலை படிக்கும் போது, ஓ இந்த பாடலில் இருந்துதான் இந்த பயிற்சி வந்திருக்கு அப்படின்னு நம்ம அனுமானம் செஞ்சுக்கலாம் சரிங்களா. ஆனால் திருமூலர் என்பது இறைநிலைதான், இறைநிலையிலிருந்து வெளிப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப கதை கேட்பதற்கு ரொம்ப ஆர்வம் எடுத்து நீங்கள் போனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் ரைட்டாக சொல்கிறீங்கன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணி எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. பட் முயற்சி பண்ணுறேன், எதனாச்சும் உண்மையிலேயே ஆத்தன்டிக்கே ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா. திருமந்திரத்தில் அவரை பற்றி அவர் எதுவுமே சொன்னதே இல்லை. அவர் சொன்ன விஷயம் அவரை பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் வந்து ஆற்றலை மேலே கொண்டு வந்து வச்சுட்டு மேலேயே தான் நான் இருப்பேன், நான் ஆக்னிலேயே தான் இருப்பேன், நான் துரியத்திலேயே தான் இருப்பேன், நான் சிவனாவே தான் இருப்பேன், இப்படிதான் அவர் அவரை பற்றி அவர் சொல்லியிருப்பார். வழிய மற்றபடி பெருசாக வந்து அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி அவரே பெருசாக எதுவுமே சொன்னதில்லை. அப்போ அவரே அவரை பற்றி சொல்லாத போது அடுத்தவர்கள் சொன்னது, அது எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இப்போ ஒன்று எடுக்கிறது கஷ்டம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுனால பிரபஞ்சத்தில் கனெக்ட் ஆக முடியுமா? ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா? சாரி, கனெக்ட் ஆக முடியுமா? அப்படியான ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா? ப்ளீஸ் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நீங்க பிரம்மச்சரியத்துல நினைச்சா மட்டும்தான், பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நினைச்சா மட்டும்தான் வான்காந்தத்துல கனெக்ட் ஆக முடியும். தவம் பண்ணும்போது மனசு எம்டினஸ்ல வரும்போது வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளாக, பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளாக நிறைவதை நம்மளே உணரலாம். மனசு அது ஒண்ணும் இல்லைங்க. இது ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, நீங்க அது இது வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பீங்க, எதையோன்னு பண்ணிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, நீங்க கொட்டாய் வராது, எதுவுமே வராது, அப்படியே இருப்பீங்க. அதே எந்த வேலையும் செய்யாம மொபைல் எல்லாம் தூக்கி வீசிட்டு நான் எதுவுமே பண்ண போறேன்னு சும்மா உட்காந்து வாருங்க, கொட்டாய் வர ஆரம்பிச்சோம், உடம்பு என்னென்னவோ பண்ணும், எங்கெங்கயோ திருப்பும், உடம்பு என்னென்னவோ பண்ணும். ஏன்னா வான்காந்த ஆட்டம் அப்ப சும்மா இருக்கிறோம் அப்படிங்கறதுனால கொட்டாய் வரும், விக்கல் வரும், ஏப்பம் வரும், எல்லாம் வரும். நீங்க காலையில பாத்ரூமே வரல அப்படின்னு வைங்களேன், நீங்க 3 மணிலிருந்து எந்திரிச்சுக்கோங்க, சும்மா உட்காந்து இருந்தீங்கன்னா நேரமாக ஆக ஆக டாய்லெட்டு மாற ஆரம்பிச்சிடும், உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வான்காந்த ஆற்றல் நம்ம உணர்ற விஷயம் இதெல்லாம், புரிஞ்சுதுங்களா? கண்ணுக்கு தெரியாது, அறிவியலுக்கு புரியாது. நீங்க ஒரு வேலை செய்யாம சும்மா இருக்கும் போதே வான்காந்த ஆற்றல் நுழைய ஆரம்பிச்சு மனசு எம்டியா இருந்தால் ஆச்சுங்களா, ரொம்ப எளிமை. அடுத்தது, அந்த ஆற்றலை எது பிடித்து வைத்துக் கொள்ளும்? வெளியிலிருந்து வர்ற இறங்குற ஆற்றலை எது கிராப் பண்ணிக்கணும்? நம்ம கிட்ட இருக்கிற விந்து சக்தி, நம்ம கிட்ட இருக்கிற உயிராற்றல். நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போதுதான் வான்காந்த ஆற்றல் நம் உடலில் ஈர்த்து கொள்ளப்படும் ஆச்சுங்களா. ஒண்ணு இல்லை, ஒரு உங்களுக்கு தற்காலத்துல வந்து கரண்ட் இல்லைன்னா அதை அதுக்காக பேட்டரி வாங்கி வைப்பாங்க சரிங்களா. அந்த பேட்டரியோட சைஸ் எழுதியிருப்பாங்க, இந்த பேட்டரியில இவ்வளவு மணி நேரத்திற்கான கரண்ட்டை எடுத்து வச்சுக்க முடியும் அப்படின்னு ஆசிட் பேட்டரி வச்சிருப்பாங்கல்ல. அதே மாதிரிதான் உங்களுடைய உயிராற்றல் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விரயம் செய்யாது காத்து பிரம்மச்சரியத்தை வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வான்காந்த ஆற்றலை, தி எனர்ஜியை, தி காஸ்மிக் எனர்ஜியை நீங்க ஃபுல்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுக்கு ஆசிட் எப்படி பேட்டரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதே மாதிரியே நமக்கு விந்து சக்தி, உயிர் சக்தி உறுதுணையாக இருக்கும். அதுக்காக தான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது, நிலைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறது. இது நீங்கள் ஆற்றல் பல்வேறு விதங்களில், அதன் பிறகு நீங்கள் வந்து உங்கள் கருமாச விரைவில் கழிப்பதற்கு, பல்வேறு வாழ்க்கை சூழ்நிலையில் வெற்றி அடைவதற்கு, உங்கள் கடமைகள் செய்வதற்கு பயன்படும் சரிங்களா. ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் ஹேண்டில், நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள், நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ வலிமையாக பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சம் முழுக்க எதிரொலிக்கும். உங்களுக்கான செயல்கள் தானாகவே நடந்துட்டுருக்கும் வெளியில், நீங்கள் செயல் செய்யாமலேயே உங்களுக்கான காரியங்கள் நடந்துட்டுருக்கும் சரிங்களா. வாழ்க மரம் போய் வேலை செய்தா, ஆனால் வருட வருடம் அந்த மரத்துக்கு மழையை இறைவன் கொண்டு வந்து கொடுக்குறாரா இல்லையா, அதனால தானே அது உயிர் வாழ முடியுது. அதுபோல மரம் என்பது ஓரறிவு, மனுஷன் ஆறறிவு. அப்போ ஓரறிவு மேல் கருணை காட்டும் இறைவனுக்கு ஆறறிவு இருக்கிற மனுஷனுக்கு மேல கருணை காட்ட மாட்டானு? கண்டிப்பா காட்டுவார். நீங்க ஒழுக்கத்துல நிலைக்கணும், அவனை புடிச்சு வச்சு அவனை எல்லாம் பாத்துக்குவான் சரிங்களா. வாழ்க வளமுடன். ஆனா என்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. மரியாதை வரணும்னா என்ன பண்றதுன்னா, ஹவு டு ஹேண்டில் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு இன்னொரு சகோதரர் கேட்டிருந்தாரு. அன்பான சகோதரரே, மதிக்கணும் அப்படின்னா, பிறர் நம்மை மதிக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம சும்மா இருந்து பழகணும். புரிஞ்சுதுங்களா? தவத்தில் இருந்து பழகணும். ஒன்று ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எவ்வளோ பெரிய நாய் வீடு, நாய் பெரிய நாய் தானே, ஓகே, அந்த நாய் பூனை கண்டு பயந்துக்கும்,
பூனை சின்னதா தான் இருக்கும், அது சின்னதா இருக்கும், குட்டி பூனை கண்டே நாய் பயந்துக்கும். அந்த பூனை என்ன பண்ணும் தெரியுங்களா, நாய் வந்துச்சுன்னா அப்படியே நிற்கும், ஒண்ணுமே செய்யாது, சும்மா நின்றுட்டு இருக்கும், சும்மாவே நின்றுருக்கும், எந்த ரியாக்ஷன் காட்டாது, எதுவும் பண்ணாது, வாழை மேல தூக்கிட்டு ஒரு சின்ன சீரு லைட்டா சீர்ற மாதிரி இருக்கும், ஆனா அது ஸ்டன் ஆன மாதிரி இருக்கும் பூனை, அசையவே அசையாது. அப்ப என்ன ஆகுனா அந்த நாய் அங்க அந்த பக்கம் பாத்துட்டு இந்த பக்கம் பாத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பாத்துட்டு பூனை கிட்ட வர்றக்க பயந்துக்கும். நார்மலா நீங்க வண்டியில போறீங்க, ஓடிட்டே போகையில நாய் துரத்திட்டே வரும், நீங்க டக்குன்னு நின்று பாருங்க, நின்று அந்த நாயை திரும்பி பாருங்க, அது பயந்துக்கும், நாய் கிட்ட வராது. அந்த மாதிரி வெளி உலக மக்கள் வெளி உலக விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து மதிப்பு மரியாதை அதெல்லாம் எதிர்பார்க்கணும்னா நீங்க உங்க சுயத்தில் நிலைச்சு பழகணும், தவம் செய்யுங்க, பயிற்சிகள் விந்துஜயம் பயிற்சி பண்ணுங்க, பிரம்மஸ்ரீ நாட்களை அதிகரிச்சுட்டே வாங்க. பிரம்மஸ்ரீ நாட்கள் அதிகரிச்சுட்டே வரும்போது அடுத்தவர்கள் உங்களை அவமானப்படுத்தினாலும் உங்களை பாதிக்காத அளவில் நீங்க வில் பவரோடு வளர்ந்துருப்பீங்க. புரிஞ்சுதா? ஒரு நாய் நம்மளை பார்த்து உழைச்சிச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோமா, நம்மள அந்த நாய் மதிக்கவே மாட்டேங்குது பாரு அப்படின்னு யோசிக்குமா? யோசிக்க மாட்டா, அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் உழைச்சிட்டு போகுதுன்னு போயிட்டே இருக்கிறோம்ல. அது போல மற்ற மனிதர்கள் நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது நம்ம அவங்களை எப்படி பார்ப்போம்னா அந்த நாய் அப்படித்தான் அது உழைச்சிட்டு போகுது, நம்ம கண்டுக்க வேண்டாங்கிற அந்த வில் பவர் வந்துடும். சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்க, பிரம்மஸ்ரீ நாட்கள் இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம இல்லைன்னா பாவலாக வேணா காட்டுவோம்னா இன்னும் இப்படி நில்லை, இந்த பல இது சொல்லி கொடுக்குற மாதிரியெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல. ஏ நீ இப்படி ரியாக்ட் பண்ணு, அவங்க இப்படி பேசினா நீ இப்படி ரியாக்ட் பண்ணு, உன்னை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம வந்து அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுறோம். பிரம்மசரீரத்தில் நீங்கள் வலிமை எழுந்துட்டு வரையில தன்னை போல இந்த மாற்றங்கள்லாம் இயல்பாக நிகழ ஆரம்பிக்கும். சரிங்களா? அவ்வளோ பெரிய யானையும் ஒரு சிங்கத்தை கண்டு பயந்து தான் ஆகும். ஆச்சுங்களா? யானைக்கு சிங்கத்தை கண்டு பயம் வரும். ஏன் சிங்கம் என்ன அவ்வளோ பெருசாக இருக்கு? இல்லை, ஆனால் சிங்கம் கண்டென்ஸ்டாக இருக்கு, அது ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அது செயல்பட்டுச்சுன்னா அது யானையே முடிச்சு போடும். அந்த அளவுக்கு சிங்கத்திடம் அந்த பவர் இருக்குன்னு அந்த யானைக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்குள்ள எல்லாமுள்ள சிவமே இருக்காரு. அப்போ அந்த சிவத்தை நீங்க உங்களுக்குள்ள இருக்காருன்னு நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? உணர்ந்து நீங்க அதில் நிலைச்சிருக்கிறீங்கன்னு வந்துட்டாலே பிற உயிர்களே உங்களை மணக்கும், உங்களை வந்து மதிக்கும். கொல்லான் புலால் மறுப்பானை எல்லா உயிர்களும் தொழும்னு திருவள்ளுவர் சொல்லுவார். பிற உயிர்கள் நம்மளை மதிக்கணும்னா இந்த அசைவத்திலிருந்து விடுபட்டு வரணும். திருவள்ளுவர் சொன்ன வழியில மனிதர்கள் நம்மளை மதிக்கணும் அப்படின்னா அதை முதல்ல மதிக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்பை விட்டு போட்டு நீங்க வலிமை அடையிறதுல கவனம் செலுத்துங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க நாட்டோட முதலமைச்சரையவே கழுவி கழுவி ஊத்துறாங்க ஆச்சுங்களா? நாட்டுடைய பிரதமரையே அப்படி கழுவி ஊத்துறாங்க, எவ்வளவோ பெரிய நடிகரையவே அப்படி திட்டுறாங்க, என்னென்னவோ பேசுறாங்க இல்லையா? அவ்வளவோ பெரிய குருமார்களையும் பழிச்சு பேசி திட்டி உலகம் அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க வந்து அதனால பாதிப்படையாத அளவுல உங்களை நீங்க வலிமை பண்ணிக்குவாங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே பொண்ணு தேர்டை மட்டும்தான். வாழ்க வளமுடன். இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே பொண்ணு இந்த ஆக்னா சக்கரம்ங்கிற வாழை பெண் தான் அப்படின்னு சகோதரர் போட்டிருக்காரு. இது சத்தியமான உண்மை, சத்தியமான உண்மை. நீங்க விந்துஜயம் பயிற்சி பண்ணிட்டே இருக்க சாதாரணமா நீங்க உணரலாம். உங்களுக்கு ஒரு அர்ஜஸ் வருதுன்னு வைங்களேன், அப்பவே ஆக்னே துரிய சக்கரத்துல பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு உணர்வுக்கு வந்துடும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்துடும். வாழை உடனே முடிச்சுக்குவாங்க, ஆற்றல் கீழே போற மாதிரி இருக்குதே அப்படின்னு நம்மளுக்கு கேட்கற மாதிரி ஆச்சுங்களா? எங்கேயோ ஆற்றல் வீண் பண்ணிருவியாட்டிருக்கு, விரைப்பு தன்மை வருதே அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. அப்போ நம்ம உஷாராய் நம்ம முடிவு பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற வாழையா இல்ல நம்ம லஸ்ட்னால வெளியேறுவதற்காக தூண்டப்பட்ட தூண்டுதலான்னு கவனம் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் ஆகுனி துரியம் நம்ம மேல்நிலை துவாரங்கள்ல கவனம் செலுத்தும் போது அப்புறம் எல்லாமே நார்மலைஸ் ஆயிரும் ஆச்சுங்களா? சோ நம்ம நம்ம நம்மளுக்கு துணையா இருக்கிற வாழை பெண்ணை நாம வந்து எப்பவும் கை வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், விந்துஜெய பயிற்சி ஆழமா பண்ணி ஆக்னே துரிய குண்டலினி தீட்சையை வாங்கிட்டு தொடர்ந்து தவம் பண்ணிட்டு இருந்தா நம்மளை அவனே பாத்துக்குவான், வாழை பெண்ணே பாத்துக்குவாங்க. நம்ம ஆக்னே சக்கரங்கள்ல துரிய சக்கரங்கள்ல தவம் ஆற்றும் போது எல்லாம் வல்ல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே பெண்ணுன்னு சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அது இந்த காலத்துல 90% பேருக்கு அது புரியறதும் இல்லை, பண்றதும் இல்லை. பண்ணாலுமே ரொம்ப நீண்ட பிரம்மச்சரியத்தில் நிலைக்காததுனால நீ 24 hours தொடர்ந்து அந்த உணர்வுல யாருக்கும் கிடைக்க மாட்டீங்க, அவ்வளவு வீக் ஆயிடுச்சு. ஏன்னா உயிரணுக்களின் எண்ணிக்கை வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து கிட்டத்தட்ட 40-50% குறைஞ்சு போச்சு. உயிரணுக்கள் இருந்தாதான் அந்த உணர்வு கிடைக்குமே. அப்ப உயிரணுக்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பிரம்மசரி நாட்கள் அதிகமாயிட்டே வரணும். நாளாக நாளாக எல்லாமே சரியாயி வரும். ஒரு சிலருக்கு இது புரியும், எல்லாருக்கும் இது புரியுமான்னு தெரியல. வாழ்க வளமுடன். டியர் பிரதர், வென் ஐ மிங்கிள் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் அண்ட் இரிட்டபிள். ஐ எம் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் Now to serve them also to be alone
ஃப்ரம் தி அவுட் சைடு வேர்ல்டு ஆஸ் ஐ காட் செமஸ்டர் ஹாலிடேஸ். ஐ எம் டூயிங் விந்துஜெயம், பிராணதவம், ஜபம், எளிய முறை உடற்பயிற்சி, சிவ பூசை அண்ட் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் டு ஹாஸ்பிட்டல். ஐ எம் ஆல்வேஸ் அலோன் அண்ட் ஒர்க்கிங் சின்சியர்லி இன் பிரம்மச்சரியா அண்டு அட்டாங்க யோகா. வென் ஐ மிங்கிள் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் வில்லேஜ் ஐ ஃபீல் கண்டாமினேட்டட் அண்ட் லாஸிங் மை ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் வைராகியா. நவ் ஐ டிசைடெட் டு நாட் டு கோ அவுட் சைட் ஹோம் அண்ட் ஆல்வேஸ் கண்டெம்ப்ளேட் இன் காட் அண்ட் ஐ ஹாவ் பீன் கண்டினியூஸ்லி கரெக்டிங் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் இன் மென்டல் பிரம்மச்சரியா. பட் இஃப் ஐ கோ டு காலேஜ் ஐ கெனாட் பி அலோன், தேர் வில் பி ஆல்வேஸ் சோ கால்ட் ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட் மீ, தே ஆல்வேஸ் டாக் அன்வான்ட் ஸ்டஃப் இன் ஸ்டார்டிங் ஐ கேன் அவாய்ட் பட் வாட் இஃப் ஆஃப்டர் அ வீக் ஆர் மந்த். நவ் ஹவு கேன் வி ஸ்டே அலோன் ஈவன் இஃப் வி ஆர் பிட்வீன் மெனி பீப்புள்ஸ், ஹவு கேன் வி பி சைலண்ட் ஈவன் சரௌண்டிங் பை பிஸி. வாழ்க வளமுடைய நண்பான சகோதரரே, நீங்க ஆத்துக்குள்ள இறங்க போற தண்ணி படக்கூடாது அப்படின்னா, ஆத்துக்குள்ள நீங்க இறங்குனீங்கன்னா தண்ணி படதான் செய்யும். ஏன் சித்தர்கள்லாம் காட்டுக்குள்ள போயிட்டாங்க? ஏன் அவங்கள மேம்படுத்திக்கிறதுக்கு 10 வருஷம் 12 வருஷம் தனிமையும் அமைதியும் அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க? ஏன்னா அதுதான் தேவை, அதுக்கு அதுதான் முக்கியம். நம்ம இந்த பிறந்த பிறவியின் நோக்கத்தை அடைவதுதான் முக்கியம் அப்படிங்க. இந்த பக்கம் சிவம், இந்த பக்கம் எல்லாம் இருக்கு. சிவன் தான் முக்கியம், இறைவன் தான் முக்கியம், அவன் பாதை தான் முக்கியம்னு நினைச்சிட்டு போனவங்க மன உறுதி மிக்க ஆண்கள் ஆச்சுங்களா. மன உறுதி மிக்க ஆண்கள்னாலதான் இந்த பிரம்மச்சரியத்தை உறுதியை எடுத்துக்க முடியும். கோழைகள்னால முடியாது, புறம்பேசி திரிவார்கள் ஆச்சுங்களா. அவங்களால ஒன்றும் பயணம் இல்லை, இந்த பூமிக்கும் கேடுதான். ஆனா இது போல ஆன்மீக யோகிகள்னாலதான் அது முடியும். அவங்க பெருசா யாரு கூட மிங்கில் எல்லாம் ஆகி வாழவில்லை. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வயசு இருக்கு, ஏஜ் இருக்கு, இன்னும் பள்ளி கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ மிங்கிள் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தா மிங்கிள் ஆயிக்கோங்க. உங்கள் ஆற்றலை, உங்களுடைய தவ ஆற்றலை, கவனத்தை வந்து மூலாதார சக்கரத்தில் வச்சுக்கோங்க. விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க ஆச்சுங்களா. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஆற்றல் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க பெண்கள் போன்ற எதிர்பார நினைத்தவர் அருகில் போறீங்கன்னா உங்களுடைய கவனத்தை வந்து நம்ம ருத்ராட்சம் கொடுத்துருப்போம், அதை வந்து மூலாதார சக்கரத்தில் வச்சு அங்க கவனத்தை அங்க வச்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது போல உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். இது எப்படி நான் போய் மிங்கிளாகாம இருக்கணும்? மிங்கிளானா அது ஆற்றல் போக தான் செய்யும், அது இயல்பு சரிங்களா. அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இப்படி போனா இப்படித்தான் ஆகும். இது நீங்க ஒரு விஷயத்தை விரும்பி போறீங்க, அதுக்கான தண்டனையும் நீங்க வாங்கிதான் ஆகணும். வாங்கிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வாழ்க்கை, இதுதான் போக வேண்டியதா இருக்கு. நான் இந்த கர்ம வினைகள்ல இந்த சூழல்ல சிக்கி இருக்கேன், நான் இதுக்குள்ள போறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா அப்படித்தான் ஆகும் ஆச்சுங்களா. ஸோ அதை வந்து நீங்க பெருசா ஒரி பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஸோ உங்களுக்கான காலம் இருக்கு, வயசு இருக்கு, சரியாகி வரும்போது வரும். ஆனா நீங்க கண்டாமினேஷன் ஆகிறது ஆகிறது தான் இந்த வெளி உலகத்துக்குள்ள இந்த மக்கள் கூட போயிட்டு இருக்கும்போது. இது வந்து நீங்க ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல கேள்வி கேட்டதுனால நான் சொல்றேன் சரிங்களா. நானுமே உங்களுடைய மனநிலையை பெருசா விரும்புறது இல்லை. அதுக்காக நான் எல்லாத்தையுமே எதையுமே பெருசா என்னுடைய வாழ்க்கையை பார்த்த சகோதரர்களுக்கு தெரியும். நம்ம தனிமையே இனிமை அப்படின்ட்டு ஆயிரு சிவன் கோயிலே கதின்னு உட்காந்தாச்சு ஆச்சுங்களா. பெருசா எதையும் மிங்கிள் பண்ணிக்கிறது இல்லை. எல்லோரும் நம்மள மாதிரியே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா. உங்களுடைய கடமைகள் என்ன, உங்களுடைய பொறுப்புகள் என்னவோ நீங்க அதுக்கு தகுந்தாற் போல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதனாலதான் இப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டா மேக்சிமம் நீங்க உஷாரா ஹேண்டில் பண்ணிக்கோங்க, சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். Dear brother, in your old videos, you mentioned planets which are controlling us and giving good or bad results based on our karma will come to support us. When we are in celibacy, my doubt is if a person is suffering 7.5 years period Sani Bhagavan give punishment based on our past karma. If a person in celibacy 7.5 years Saturn period, how Sani Bhagavan will stop giving punishment in season celibacy? Valga Valamudan. சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட எந்த மாதிரியான கடவுள்னு முதல் புரிஞ்சுக்கணும். சனி பகவான் மாதிரி ஒரு நியாயமான நேர்மையான, நம்முடைய புராணங்கள்ல வச்சு நான் சொல்றேன், நேர்மையான நியாயமான கடவுள் கிடையாது சனி பகவான். ஆசைப்படுற கடவுள் கிடையாது. நீங்க ஆசைப்பட்டு போனீங்கன்னா அந்த ஆசை தப்பு. இப்ப எப்படி நம்ம சேனல்ல கேள்வி கேட்டா ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா நம்ம அவங்க மனசை நொறுக்கிடுவோம் ஆச்சுங்களா. போலியான ஆசை அப்படின்னு நம்ம அதை சொல்லிடுறோம். அந்த மாதிரிதான் சனி பகவான். நீங்க கேனத்தனமா ஏதோ ஒன்று ஆசைப்பட்டுட்டு போனீங்கன்னா அதை நொறுக்கிடுவார் ஆச்சுங்களா. ஆனா அது பிரம்மச்சரியத்தில் நீங்க நிலைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த இதை வச்சு என்ன பண்ண போறோம், இதனால என்ன பயன், இது நமக்கு வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. சனி பகவானுக்கு அது பிடிக்கும், புரிஞ்சுதுங்களா. அப்போ இது போல அப்படி ஒருவேளை நீங்க ஆசைப்பட்டு போறீங்க சனி பகவான நேரிலே வந்து கத்தி எடுத்து குத்துவாருன்னா அப்படி இல்லை. நீங்க வாங்குற பொருள் உங்களுக்கு பிரயோஜனப்படாது, வேஸ்டா போயிடும், வேஸ்டா செலவு பண்ணுவீங்க. ஆசைப்பட்டு
ஆசைகளை காட்டுவாரு. ஆசையை நீங்க அதை அச்சீவ் பண்ண போனீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண வச்சாலுமே அதை உங்களுக்கு நிலைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிடுவாரு. ஆச்சுங்களா? சோ இது வந்து ஒரு இதை இந்த சனி பகவான் இந்த கோள்களின் பிரச்சனை இதையெல்லாம் சாதாரணமா ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருக்கிறவங்கனால சமாளிக்க முடியாது. இதுவே பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஓ ஒரு தடவை இப்படி வந்துச்சுன்னா, ஓ இப்படி வந்தா இது பிரயோஜனமே படுறதுன்னு அடுத்த நீங்க அது போவே மாட்டீங்க. வேண்டாம் வேண்டாம், இதனால என்ன பயனுக்குது, நமக்கு அது வேண்டியது இல்லை அப்படின்னு உறுதியா முடிவெடுத்துருவீங்க. ஆனா சாதாரணமா இருக்கிறவங்களால முடியாது. நீங்க போய் ஒன்று சாப்பிட்றீங்க, உடம்பு கேட்கல அப்படின்னா மறுநாள் நீங்க சாப்பிட மாட்டீங்க. அந்த உறுதியான முடிவெடுக்கிற வில் பவர் பிரம்மச்சரியம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா சாதாரண மனநிலையில் இருக்கிற மக்கள், ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வில் பவரே இருக்காது. திரும்ப 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 அந்த நாய் எலும்பு கடிக்கிற மாதிரி கடிச்சு 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 ஆற்றல் விரயம் பண்ணி பண்ணி பலவீனம் ஆயிட்டே இருப்பாங்க. ஆச்சுங்களா? கோள்களின் பாதிப்புகள் வரதா செய்யும், ஆனா பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க அதை ஈஸியா கடந்து வந்துருவாங்க. என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, சனி பகவான் ஏழரை சிம்ன நாட்டு சனி நடந்த காலத்துலதான் நான் வந்து இங்கே சிவன் கோயில் நம்ம கட்டியிருக்கிறோம். இந்த கோவிலுக்கான இடம் வாங்கினது முதல் கொண்டு எல்லாமே ஏழரை சனி காலத்துலதான் நடந்தது. சனி பகவான் என்னத்தெல்லாம் கொடுக்குறாருன்னு பாருங்க. உங்க மனநிலையில தூய்மையா நல்ல ஒரு நியாயமான மனிதரா இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா ஆசைப்பட்டுட்டு பொறாமப்பட்டுட்டு போட்டிப்பட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் போகும்போது அவர் அதுக்கான தண்டனையும் கொடுக்குறாரு. அப்ப மனுஷன் இந்த கலிகாலத்துல எல்லாருமே பெரும்பாலான மக்கள் தேவையில்லாம ஓடிட்டு இருக்கிறதுனால அதுக்கான தண்டனைகள் நல்லா பெருசப்படுது. அதனாலதான் இந்த ஜோசியருக்கெல்லாம் ஏழரை சனி காலத்துல எல்லாம் ஜோசியரை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. ஆச்சுங்களா? சோ நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, புரிஞ்சுதுங்களா? இதுல இன்னொரு இது பாத்தீங்கன்னா, ஏழரை சனி ஹனுமார பாதிக்காது. நான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, ஏழரை சனி ஆஞ்சநேயரை பாதிக்காது. ஆஞ்சநேயரை பாதிக்காதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, சூட்சமமா சொன்னதுதான். ஆஞ்சநேயருங்கிறது பிரம்மச்சரிய கடவுள். அவர் திருமணம் எல்லாம் கிடையாது, ஸ்ரீராம ராம ராம இறைவனு சொல்லிட்டு பிரம்மச்சரியத்திலே இருந்தார். அவரை வந்து ஏழரை சனியெல்லாம் பெருசா பாதிக்காது. ஏழரை சனி பாதிக்கப்பட்டவங்களும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நீ சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா சனி பகவான் பாதிப்பு எல்லாம் போகாது. ஆஞ்சநேயர் மாதிரி நீ பிரம்மச்சரியத்துல நின்னீங்கன்னா ஏழரை சனியோட பாதிப்பு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னதானு. சோ நீங்க ஒரு 48 நாள் தொடர்ந்து கடந்து ஒரு 3 மண்டலம் எல்லாம் கடந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா பாதிப்பும் வராது. அது பாதிப்பே கிடையாது, உங்களுக்கு நன்மை. ஏழரை சனி உங்களுக்கு பண்றது நன்மை. எது உண்மையானது எது போலியானது உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார். உங்க மனைவி உங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களா போலியா இருக்கிறாங்களான்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார். உங்கள் தாயார் உங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களா போலியா இருக்கிறாங்களான்னு காட்டி கொடுத்துருவார். உங்கள் உறவுகள், உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களா போலியா இருக்கிறாங்களா, நண்பர்கள் உண்மையா இருக்கிறாங்களா, உண்மையை உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாருங்க ஏழரை சனி. அது நல்லதா கேட்டதா? உண்மையே தெரியாம 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து போய் சேர்றதுக்கு முதல்ல உஷாரா உண்மைகள் பல உண்மைகளை உங்களுக்கு புரிய வச்சிடறாங்க அப்படின்னா ஏழரை சனி நல்லது, கரெக்டா? அது பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். நீங்க உங்களுக்கு இன்னும் நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆச்சுங்களா? அப்போ உங்களுக்கு ஈவன் மோசமான சூழ்நிலையில் நன்மைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏழரை சனி நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல நரேந்திர மோடி அவரு நாட்டுடைய பிரதமரா வந்தார். ஏழரை சனி நடந்துட்டு இருந்த காலத்துலதான் அவர் தேசத்துக்கு பிரதமரா வந்தார். அதே ஏழரை சனி நடந்துட்டு இருந்தது சேம் டைம் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஏழரை சனியா நடந்துட்டு இருந்தது. அவரால் வர முடியல. அது எப்படி என்னால கம்பேர் பண்றதுன்னு தெரியல. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் தூய பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, பக்தி மயமா இருக்காரு, ஆற்றலை ஆன்மீக வழியில டிரான்ஸ்மிட் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு பக்கம் இவர் இப்படி இருக்காரு, இன்னொரு பக்கம் இவர் வெளிநாட்டு டூரு அந்த பாரு அந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு வந்ததெல்லாம் நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவங்களால சக்சஸ் பண்ண முடியல. இவரு பிரம்மச்சரியத்தில் நினைச்சிட்டு இருந்தாலும் ஆற்றலை டிரான்ஸ்மிட் பண்ண விதம் இறைநிலையை நோக்கி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்போ அவர் பிரதமராக கூட வந்தார். ஒரு மனிதன் ஏழரை சனையில நாட்டுக்கே பிரதமராக வர முடியும் போது உங்களால அந்த குடும்பத்தில் சமாளிச்சு வர முடியாதா? நிச்சயமா முடியும். பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும். அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இறைவனின் பால் இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்க இதெல்லாம் கடந்துருவீங்க எளிமையா. வாழ்க வளமுடன். அடுத்தது, சகோதரரே, நான் இலங்கையைச் சேர்ந்தவன். நான் என்னுடைய பெயர் இர்சாத், பல்கலைக்கழக மாணவன். மேலும் நான் இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஐயா. எனக்கு திருமணம் செய்து கொள்வதில் துளியும் விருப்பம் இல்லை. நான் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து ஆன்மீக வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறேன். ஆனால் எனது பெற்றோர் என்னை திருமணம் செய்யுமாறு மிகவும் வற்புறுத்துகின்றனர். திருமணம் செய்தால் உன்னை யாரு உன்னை பார்த்து கொள்ள ஒரு மனைவி மற்றும் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஐயா, எனக்கு குழப்பமான மனநிலை சூழ்ந்துள்ளது ஐயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதே எனக்கு புரியவில்லை. அனைத்தையும் விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று ஒரு துறவி போல் ஆகிவிடலாம் என்றெல்லாம் எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் எனது தாய் தந்தையரை கவனிக்க வேண்டும். அது எனது கடமை என்றே என் மனம் கூறி என்னை தடுக்கிறது. ஐயா, உங்களின் யூடியூப் பார்த்துதான் இந்த பதிவை இடுகிறேன். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, வாழ்க வளமுடன். எனக்கு உங்களுடைய கேள்வி படிச்சோடனே, எங்கிருந்தா என்ன, எந்த மதமா இருந்தா என்ன, எங்கிருந்தா என்ன, எல்லாரும் மனுஷன்தான்,
உண்மையை அவங்களை ஈர்க்கும் போது ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த வயசு ஆச்சு உங்களுக்கு, என்ன பல்கலைக்கழகம் படிக்கிறீங்க, 20 வயசு மேலே இருக்கும் உங்களுக்கு திருமணத்துக்கு. எப்படியும் உங்களுக்கு இன்னும் காலம் இருக்கலாம், இன்னொரு 4-5 வருஷமெல்லாம் திருமண காலம் தள்ளி போகலாம் இல்லைங்களா. அந்த 4-5 வருஷம் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு வாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வயசு எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுது, ஆனால் இந்த நிமிடம் வரையில் என்னுடைய தாயார் தான் என்னை கவனிச்சுக்கிறாங்க. உணவு சமைக்கிறதுல இருந்து வீட்டை பராமரிக்கிறது கூற வேலையை அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க. நாம் வந்து அவங்கள கவனிச்சுட்டோமா அப்படிங்கிறது தெரியல. இதனாலதான் நம்ம என்ன சொல்றேன்னா, வெளியிலிருந்து ஒருத்தர் திருமணமாயோ ஒரு குழந்தைகளோ வந்து நம்மளை கவனிச்சுக்குவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு ஒரு திருமணத்தை செய்யறதுங்கிறதே தப்பு, புரிஞ்சுதுங்களா. அதெல்லாம் அது உண்ணி வர்ற காலத்துல எல்லாம் நடக்காது சரிங்களா. எத்தனை முதியோர் இல்லங்கள் காலியாக ஃபுல்லாகி கிடக்குது, எல்லாம் முதியோர்களுக்கெல்லாம் அங்கதான் இடம். நீங்க கல்யாணம் முடிச்சு குழந்தைகள் வந்து நாளைக்கு நம்மளை பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதுங்களா. அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்காக பூமியில வருவாங்க, வினைப்பதிவு அப்படிதான் வந்து சேருது. அவங்க வாழ்க்கையை அவங்க சுதந்திரமா வாழட்டும், நம்மளுடைய கர்மாசை நம்ம தான் கழிக்க வேண்டியதா இருக்கும். உங்களுடைய இறைவன் உங்களை கூப்பிடணும்னு முடிவு பண்ணா திருமணமே ஆனாலும் கூட நீங்க திரும்பவும் இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆகவே இறைவனிடம் அர்ப்பணிச்சிருங்க, இறைவனிடம் சரண்டர் ஆயிருங்க. காட்டுக்குள்ள போய் இந்த காலத்துல காடே இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அச்சா, அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, நம்ம இருக்கிற இடத்தையே காடா மாத்த வேண்டியதா இருக்கு, புரிஞ்சுதுங்களா. இப்போ காடுக்குள்ள போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம இயற்கைக்கு எடுக்கிறதுக்கு தான் போயிடுவோம். ஆனா நம்ம இருக்கிற இடத்தையே அந்த சூழலை மாத்தணும்னா, அதுக்கு எங்க உள்ளிருந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கணும்னா, இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா, நம்ம பிரம்மச்சரிய நாட்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போட்டு முதல்ல இதுல கவனம் செலுத்துவோம். நம்ம பர்சனலா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுல பண்ணுவோம். ஒரு 48 நாள் நம்ம பியூரிஃபை ஆகிட்டே வர 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 உள்ளுக்குள்ள நெருப்பே இல்லைன்னா அப்புறம் புகையாது, கரெக்டுங்களா. அதான் நம்முடைய சிவவாக்கியர் தான் அருமையா ஒரு பாடல் சொல்லுவாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளீரே கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே அப்படிம்பாரு. அதாவது சங்கிரண்டை நம்முடைய விதைப்பை இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள நம்முடைய ஆற்றல் போய் சேகரம் ஆயிராம விதைப்பைக்குள்ள நம்முடைய எண்ணங்கள்னால லஸ்ட் எண்ணங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் அதில் போய் சேகரமாயிட்டு இருக்கும். அதையெல்லாம் தவிர்த்துட்டு விந்துஜெயம் பயிற்சி மூலமாக நம்ம ஆற்றலை மேலே தாரைனா முதுகுத்தண்டு வழியாக ஆற்றலை மேலே கொண்டு வந்து சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளீரில் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமேனா, நம்ம வெளியுலக மக்களோடும் நம்மால் கூடி வாழ இயலும். எப்போனா நமக்குள்ள அந்த லஸ்ட்டு இந்த ஆற்று இந்த நெகட்டிவான இந்த எதிர்பாலின கவர்ச்சி போன்ற விஷயங்கள் நெருப்பு எரியாமல் இருந்துச்சுன்னா, எத்தனை தண்ணி பட்டாலும் அங்கே புகை வரப்போறதில்லை ஆக்சுவலா. இங்க ஹீட் இருந்தா தானே பிரச்சனை, நம்ம ஹீட்டை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பிரம்மச்சரியத்தில் வலிமை அடைஞ்சிட்டே வரணும். அடுத்தது நம்மளை வந்து நம்ம வந்து நம்ம தூய்மையா மாறிக்கிறது அப்படிங்கிறது வந்து வெளி உலகத்தில் இருக்கிறவங்கனால தடுக்கவே முடியாது, கரெக்டா. யாருமே வந்து நம்மளுடைய ஆற்றலை வந்து ஆடைகளை கழட்டி ரிலீஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லப்போது கிடையாது. ஆச்சா, நீங்க வலிமையா இருங்க, நீங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு சரிங்களா. மனத்தகத்த அழுக்கறுத்த மௌன ஞான யோகிகள் ஆச்சுங்களா, முளைத்தடத்திருப்பினும் அழுக்கிறது திருப்பறை, புரிஞ்சுதுங்களா. அதனால நம்ம மனசளவுல இருக்கிற லஸ்ட்டுகளை எல்லாம் எப்படி தீக்கிறது, அதுக்கு நம்ம பயிற்சிகள் செஞ்சுட்டு இருப்போம். நமக்குள்ள நம்ம வேலை செய்யும் வேலை நிறைய இருக்கு, நமக்குள்ள நம்ம கொண்டு வேலை செய்யும். தவம் பண்றதுதானே இருக்கிறதுலே கஷ்டமான வேலை, எல்லா வேலையும் வெளி வேலைகள் எல்லாம் குசி போட்டு செஞ்சிடலாம். தவம் பண்றதுதான் கஷ்டமான வேலை, உட்கார முடியுதா, ஒரு 2 மணி நேரம் உட்காந்துடலாம், முடியவே முடியாது. அது மாதிரி அப்ப அந்த அளவுக்கு உட்கார முடியுது அப்படிங்கிற அளவுக்கு மனசு பக்குவமாய் வரும்போது அது தன்னை போல எல்லா வகையான லஸ்ட்டுகளும் எல்லாம் போக 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 நம்ம இருக்கிற இடமே சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அமைதி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே, தொடர்ந்து உறுதியா வாங்க. இறைவன் பாதை காட்டுவார் ஆச்சுங்களா, இவ்வளவு தூரம் உங்களுக்கு காட்டியிருக்காரு, இனியும் இறைவன் பாதை காட்டுவார், தொடர்ந்து வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்காரு, வாசி யோகம் கிரியா யோகம்னு மெடிடேஷன் இருக்கு, அது எல்லாமே பிரம்மச்சரியத்துல இல்லைன்னா யூஸ் ஆகாத ப்ரோ. நிறைய குருக்கள் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அது எல்லாமே பிரம்மச்சரியத்துல இல்லைன்னா யூஸ் ஆகாது. நான் அதை வெளிப்படையே சொல்லிக்கிறேன், நம்ம ஆரம்பத்துலதே சொல்றதுதான். பிரம்மச்சரியத்துல இல்லை என்றால் நீங்கள் 100 வருட தவம் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாமே தட்டி உதறிட்டு போற மாதிரிதான், பிரயோஜனமே இல்லை. பிரம்மச்சரியத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அடுத்த 5-10 வருஷத்துல அவங்க செத்து போய் பாடையில போறதை நம்ம பார்க்கலாம், தாராளமா பார்ப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க, 15 நாளைக்கு ஒருக்க ஆற்றல் விரயம் பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் சமீபத்துல இறந்துட்டதா கூட நான் பார்த்தேன். அந்த மாதிரி இறக்கவே மாட்டோமா அப்படின்னா அதுவும் வேற, அதுவும் இறக்காமையும் வாழ முடியும், மறைஞ்சு நம்ம பாட்டுக்கு வள்ளலார் மாதிரியும் நம்மளால பண்ணிட முடியும், நம்முடைய விருப்பம் தான். ஆனா வாசி யோகம் அப்படிங்கிறதும்
வாசினா என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க. வாசினா நம சிவாயா, நம சிவாயா, இந்த அஞ்சு எழுத்துல தான் எல்லா சூட்சமுமே இருக்கு. நம சிவாயா அப்படிங்கிறதுல வா அப்படிங்கிறது, ந அப்படிங்கிறது மூலாதாரம், மா அப்படிங்கிறது சுவாதிஷ்டானம், சி அப்படிங்கிறது மணிப்புரகம், வா அப்படிங்கிறது அநாகதம். அநாகதம்ங்கிற காற்று வழியில இந்த தொப்புள் குழியில் உற்பத்தி ஆகிற ஆற்றல சி, அப்படி காற்று மூலமாக தொப்புள் குழியில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற அந்த ஆற்றலை அப்படியே நம்ம மேல எடுத்துட்டு வர்றத வாசியோகம், சரிங்களா? அப்போ தொப்புள் குழியில் உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற ஆற்றல் வயிற்றுக்குள்ள இருந்து நம்முடைய ஆற்றல் மேல வரணும்னா ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு, நம்முடைய ஆற்றல் லஸ்ட் காம எண்ணங்கள் அதுக்குள்ளெல்லாம் போயிருச்சு அப்படின்னா அதுக்குள்ளெல்லாம் போகாம மொத்த வாழ்க்கை முறையுமே காட்டுக்குள்ள போய் கோந்து வாசி கோந்துட்டு மண்ணாந்து பார்த்துட்டு தலையிலேயே கவனிச்சுட்டு கோந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயிற்சி முறை இருக்கு காட்டுக்குள்ள, யாரையுமே பார்க்காம, ஆச்சுங்களா? அது ஆரம்ப கட்டம், இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இது ஒரு ரகசியம் சொல்லி பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது நம்முடைய சித்தர்கள் மேலும் மேலும் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆராய்ச்சிக்கு எடுக்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவே திட உணவா இருக்கிறதுனால நம்ம உண்ணும் உணவு இயல்பாகவே மூலாதார சக்கரத்துல ஆற்றலா மாறி போக ஆரம்பிச்சிரும். அதுக்கு தான் விந்துஜெயம் பயிற்சின்னு, அதை விட அட்வான்ஸ்டாக விந்துஜெயம் பயிற்சிகள் எல்லாம் வந்துச்சு. அதை விட அட்வான் எப்படி வந்து ஒரு மாட்டு வண்டி, ஒரு காரு, அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா தான் விந்துஜெயம் பயிற்சி, புரிஞ்சுதுங்களா? அப்போ கிரியா யோகம் அப்படிங்கிறது எல்லாம் குண்டலினியோடு சேர்ந்து வர்றதுதான், ஆற்றலை மேல கொண்டு வருவதுதான். எல்லா கலையும் இட வள நடு, ஆச்சுங்களா? எல்லா கலையும் இட வள நடு திங்களை நடுவே செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லோர் திருவடி நன்னி நின்றோரே அப்படின்னு திருமூலர் சொல்லுவாரு. எல்லா கலையும் இடப்பிங்களை நடு செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்வதால் நல்லோர் திருவடி நன்னி நின்றோரேன்னு திருமூலர் சொல்லுவார். அது மாதிரி எல்லா கலையுமே ஆற்றல் மேல கொண்டுட்டு வந்து கவனிக்கிறது தான், காத்து வழியில, அந்த வழியில, இந்த வழியில, நினைவு வழியில, அப்படிதான் வரும் பயிற்சிகள், ஆச்சுங்களா? ஆனா பிரம்மசரியத்துல நிலைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கொஞ்சம் நல்ல ஆற்றல் இருந்துச்சுன்னா அதை வெளியில மேல எடுத்துட்டு வரக்கு நல்ல பயிற்சி வேணும், ஆச்சுங்களா? ஆற்றல் விரயம் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், காத்தை இழுத்தாலே போதும். ஆனா விந்துஜெயம் பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சில எக்ஸஸான பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கும், வேகமா கொண்டு வர வேண்டியதா இருக்கும். பிரம்மசரியத்துல இருந்தா மட்டும்தான் எல்லா பயிற்சியுமே ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர். பிரம்மசரியத்துல இல்லாமல் எந்த பயிற்சியும் பலன் தராது. பிரம்மசரியத்துல இல்லாமல் நாம படிக்கிற எந்த படிப்பும் பலன் தராது. பிரம்மசரியத்தில் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ளும் எந்த கலையும் நீண்ட காலத்துக்கு பலன் தராது. பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் இந்த உடலுமே யூஸ்லெஸ்ஸா மாறிடும். பிரம்மச்சரியத்தில் இல்லைன்னா ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு போன திசை எல்லாம் கல்லனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லவங்களுக்கும் பொல்லனாம் நாடுங்கிற மாதிரி எல்லாமே முடிவுக்கு வரும், சரிங்களா? பிரம்மச்சரியம்ங்கிறது தான் கோர், அதுதான் ஆரம்பம், அதுதான் எஜுகேஷன் சிஸ்டம். அதுல இருந்துதான் பில்டிங் கட்டி மேல கொண்டு வரணும். எஜுகேஷனை தரைமட்டம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் கலைகள் அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு மனசை தேத்திக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அது யாராருக்கு என்னென்ன தகுதி இருக்குதோ அங்க போய் ஆற்றல் விரயம் பண்ணிட்டு வராங்க. பயிற்சி கத்துக்கிட்டு வரல, வேற வேற சென்டர்கள் எல்லாம் அங்க எங்க போயிட்டு அவங்க வந்து ஆற்றல் விரயம் பண்ணிட்டு தான் வராங்க, புரிஞ்சுதா? போயிட்டு அங்க போய் மலை ஏற, அந்த கிரிவலம் சுத்துற, அங்க போயிட்டு வர, அந்த நாட்டுல போய் அங்க இருக்கிற சாமி கும்பிட்டு வந்தாதான் வரும். இதெல்லாம் போய் ஆற்றல் விரயம் பண்ணிட்டு வராங்க, எனர்ஜி சேர்த்தவெல்லாம் இல்லை. பிரம்மசரீரத்தில் இருக்கும் போது இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா அது பயிற்சி. பிரம்மசரீரத்தில் இல்லாம நீங்க எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் எனர்ஜி வேஸ்ட். நல்லா புரியுதுங்களா? பிரம்மச்சரியத்தில் இருந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் அது உங்களுக்கு பெனிஃபிட்டட் பயிற்சி. பிரம்மச்சரியத்தில் இருந்து நீங்க ஜஸ்ட் சுவாசத்தை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னாலே அது சூப்பர் தவமா மாறிடும். பிரம்மச்சரியத்துல இருந்துட்டு வெறும் உணர்வுகளை கவனிச்சுட்டு இருந்தீங்கனாலே அது சூப்பர் தவமா மாறிடும். நீங்க பிரம்மச்சரியத்துல இருந்துட்டு என்ன பண்ணீங்கன்னாலும் அது உங்களுக்கு சித்தியாகு. பிரம்மச்சரியத்துல இல்லாம நீங்க போயிட்டு நிலாவுக்கே போயிட்டு வந்தீங்கன்னாலும் ஜஸ்ட் எனர்ஜி வேஸ்ட், லைஃப் வேஸ்ட் ஆகும், சரிங்களா? வாழ்க வளம், இதுக்கு மேல எப்படி தெளிவா சொல்றது? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, மீண்டும் நம்ம வந்து நாளைய தினம் 24வது நாள் சேலஞ்சில சந்திக்கலாம். சகோதரர்களே, கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. நம்முடைய இமெயில் இந்த இமெயில் கம்யூனிட்டி இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் அனுப்புறேன். இப்போ டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நேரம் அளவா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கம்யூனிட்டி மாற்றம் அடையும். இன்னமும் உலகம் முழுவதுமே வந்து நம்முடைய செய்திகள் போய் சேருவதற்கு தகுந்தாற் போல பல்வேறு விஷயங்களை நம்ம செய்ய போறோம். அதிலெல்லாம் எப்படி செய்ய போறோம் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்னாலதான். நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக எனக்கு கிடைக்கும் பொருளாதார சப்போர்ட் மூலமா தான் நம்முடைய தவலிங்கேஸ்வரர் பல்வேறு செயல்பாடுகள் இங்க நடந்துச்சு. அதே மாதிரியே எதிர்காலத்திலும்
இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல நம்ம பல்வேறு விதங்கள்ல நம்முடைய பிரம்மசரிய கருத்துக்களை, திருமூலரின் கருத்துக்களை, சித்தர்களின் கருத்துக்களை இணையத்தை பயன்படுத்தி முடிந்த அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பல பல லாங்குவேஜஸ்லயுமே மாற்றி எடுத்துட்டு போக போறோம். எல்லாம் மெது மெதுவா நடக்கும், ஒரே நாள்ல நடக்காது. ஸோ போயிட்டே இருக்கலாம், நீங்களும் தொடர்ந்து உறுதியே வாங்க. இந்த 144 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்முடைய கோரா இருக்கணும். இதை ஃபாலோ பண்ற எல்லோருமே இந்த 144 நாள் கட்டாயம் ஃபாலோ பண்ணி முடிக்கணும். கார்த்திகை தீபம் தண்ணிக்கு எல்லாரும் சந்திக்க போறோம். சந்திக்கும் போது நீண்ட நாட்கள், மேக்சிமம் டேஸ் நீங்க பிரம்மச்சரியத்தில் கடந்திருக்கணும்னு நான் எல்லாமே இறைவன் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து மன உறுதியோடு பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.